உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஹேபிட் ஆஃப் கோயிங் எக்ஸ்ட்ரா மைல், இதுவே வெற்றிக்கான மூன்றாவது ரகசியம். மக்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கான சேவைகளை நாணயத்துடன் அளித்து அதன் மூலம் அவர்களை மகிழ்வித்து நற்பெயரினை பெறுவது. அப்போது வேர்ட் ஆஃப் மவுத் என்று சொல்லப்படக்கூடிய முறையில் மக்களே உங்களை பற்றியும் உங்களுடைய சேவையினை பற்றியும் பலரிடம் கூறத் தொடங்குவார்கள். இதற்கு உதாரணமாக ஸ்விக்கி, அர்பன் கிளாப், ஜொமேட்டோ போன்ற இப்போதுள்ள நிறுவனங்களை கூறலாம். இப்போது நான் கூற இருக்கும் முறையை QQMA ஃபார்முலா என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது முதல் கியூ எனப்படுவது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் யூ ரெண்டர், எப்படிப்பட்ட தரமான சேவையை அளிப்பது. அடுத்த கியூ குவாண்டிட்டி ஆஃப் சர்வீஸ் யூ ரெண்டர், என்ன மாதிரியான அளவில் அவற்றை அளிக்கப் போகின்றீர்கள். அடுத்தது MA எனப்படுவது மென்டல் ஆட்டிடியூட் விச் யூ ரெண்டர் சர்வீஸ், நேர்மையான நல்ல மனநிலையுடன் மக்களுக்கு சேவையை அளித்து அதன் மூலமாக பலரையும் சென்றடைந்து பணம் ஈட்டுவது. இவற்றை உங்களின் பழக்கமாக மாற்றிக்கொண்டு செய்யும் பொருட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் நன்மையானது நீங்கள் அளிக்கும் சேவை பலரது கவனத்தை பெற்றுவிடக்கூடும். அதன் மூலமாக உங்களுடைய நிறுவனத்தை அடுத்த தளத்திற்கு எடுத்து சென்று விடலாம். இரண்டாவதாக, இயற்கையின் விதி இப்படி நல்ல நேர்மறையான மனநிலையுடன் சேவை அளிக்கும் பொருட்டு இயற்கை உங்களுக்கு பல்வேறு வழிகளில் செல்வத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது நீங்கள் நடத்தும் ஹோட்டலில் ஒருவர் உணவு சாப்பிடுவதற்கு வருகின்றார், உங்களுடைய ஹோட்டலில் உணவு தயாரிக்கும் வேளையில் உங்களுடைய மனநிலை நம் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுபவர்கள் திருப்திகரமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் உங்களிடம் இருந்தால் மட்டுமே அப்படிப்பட்ட உணவை உங்களின் ஆற்றலின் வாயிலாக உங்களிடம் பணிபுரியும் சமையல் நிபுணர்கள் அவற்றை உள்வாங்கி சமைக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களிடம் இல்லாது அவன் சாப்பிட்றான் சாப்பிடாம எக்கேடுகிட்டு போறான், எனக்கு காசு வந்தால் சரி என்று இருக்குமாயின் உங்களால் ஹோட்டல் தொழிலில் வெகு நாள் நீடிக்க முடியாது. இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவே அனைத்து விதமான வியாபாரங்களுக்கும் பொருந்தும். மூன்றாவதாக, இவற்றையே உங்களுடைய பழக்கமாக மாற்றி செய்யும் வேளையில் நீங்கள் உங்களுக்கான அடையாளத்தையும் விலையையும் நிர்ணயித்துக் கொள்ளலாம். நான்காவதாக, இதன் மூலம் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து செல்லத் தொடங்குவீர்கள். ஐந்தாவதாக, நீங்கள் வேலை செய்யும் நிறுவனங்களில் உங்களுக்கான ஊதிய உயர்வையும் அங்கீகாரத்தையும் அடுத்தவர்களை விட சீக்கிரமாக பெற்றுவிடுவீர்கள். ஆறாவதாக, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பர்சனாலிட்டி, உயர்வான மனநிலை இயற்கையாக உங்களிடம் மேலோங்கத் தொடங்கும் மற்றும் அனைவரும் உங்களை விரும்பத் தொடங்குவார்கள். ஏழாவதாக, உங்களின் அறிவு மேன்மையடையத் தொடங்கி எவரும் கூறாமல் நீங்களாகவே சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்கிவிடுவீர்கள். ஹேபிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா மைல் என்கின்ற முறையில் எவர் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுடைய மனோபாவம் மிகுந்த உறுதியடைந்து தைரியம் நிறைந்தவர்களாக மாறத் தொடங்குவார்கள். இம்முறையை பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலம் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒத்திப்போடும் பழக்கத்தை தவிர்த்து விடுவீர்கள். இவையே பலருடைய தோல்விக்கும் காரணம் எனலாம். நான் கூறும் இம்முறையை பழக்கப்படுத்த தொடங்கினால் இவையே உங்களுடைய வெற்றியின் தொடக்கமாகவும் மாறக்கூடும். இதை பழகுவதற்கு முன்னர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும், எங்கே நீங்கள் செல்கின்றீர்கள் என்பதை அறியாதிருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உங்களுக்கு தெளிவான மனநிலை ஏற்படக்கூடும். ஹேபிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா மைல் என்கின்ற முறையை கடைபிடித்தவர்கள் அதற்கு பின்னர் அவர்கள் தேடிய பணமும் பதவியும் அவர்களை நோக்கி தானாகவே வந்தடைந்தது. கடைசியாக, இம்முறையின் மூலமாக உங்களுடைய மைண்ட் நல்ல மனநிலையுடன் இருப்பதைத் தொடர்ந்து உங்களுடன் பழகும் அனைவரும் மாஸ்டர் மைண்ட் அலையன்ஸ் முறையில் தானாகவே உங்களுடன் ஒத்துப்போகத் தொடங்குவார்கள். என்னை சந்திக்கும் பலர் என்னிடம் தொடர்ந்து கூறி வருவது அவர்களுக்கு வாழ்க்கையில் எவற்றிலும் வெற்றி கிடைப்பதில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் என்னிடம் பயிலும் மாணவர்கள் இது போன்ற குறைகளை கூறவில்லை. ஏனெனில் அவர்கள் என்னுடைய புத்தகத்தின் மூலமாகவும் மற்றும்
என்னுடைய உரையின் மூலமாகவும் வெற்றிக்கான உயர்வுக்கான ரகசியத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். என்னுடைய வாழ்வில் நான் ஆண்ட்ரூ கார்னகியை சந்திப்பதற்கு முன்னால், அவரிடம் இருந்து இந்த ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் மிகுந்த போராட்டங்களுக்கு உள்ளாகியிருந்தேன். ஆனால் அவர் கூறிய முறையை கடைபிடிக்க தொடங்கியது முதல் என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அவற்றை செய்யும் முறையை மாற்றுங்கள், அல்லது நீங்கள் ஈடுபடும் தொழிலை மாற்ற முயற்சி செய்யுங்கள். எவற்றை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும், அல்லது எது உங்களுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறதோ அவற்றை செய்யுங்கள். நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்த தருணம் என்னிடம் பணிபுரிவதற்கு உதவியாளர்கள் சிலரை நியமித்திருந்தேன். அவர்கள் அனைவரும் நான் கற்றுக் கொடுத்த இம்முறையை கடைபிடித்து என்னுடைய வியாபாரத்தில் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். ஆனால் பலர் ஓராண்டுகளுக்கு உள்ளாகவே என்னிடம் இருந்து விலகி அதிக ஊதியம் கொடுக்கும் நிறுவனங்களுக்கு சென்றனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் எப்படி அவர்களை உயர்த்தி கொள்வது என்கின்ற சூத்திரத்தை அறிந்து வைத்திருந்தனர். நானும் அவர்களின் வளர்ச்சியை ஏற்று அவர்களை ஆசிர்வதித்தே என்னுடைய நிறுவனத்திலிருந்து அனுப்பினேன். ஆனால் என்னிடம் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த திறமையான உதவியாளர் ஒருவரை நான் இழக்க விரும்பாததால் நானே அவரை திருமணம் செய்து கொண்டேன். நான் உங்களிடம் இப்போது உதாரணமாக எப்படி இயற்கையின் சக்தி உங்களை வளர்ச்சியின் பாதையில் செல்ல வழிவகை செய்கின்றது என்பதை கூறுகின்றேன். ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயம் செய்யும் நிலத்தை முதலில் நன்றாக களைகளை களைந்து நன்றாக உழுது அந்த மண்ணிற்கு ஏற்ற வளரக்கூடிய விதைகளை சரியான காலத்தில் விதையிட வேண்டும். இவை அனைத்தையும் அவர் முன்கூட்டியே தீர்மானித்து திட்டமிட்டு செய்ய வேண்டும். இவற்றை அவர் சரியாக செய்யும் பொருட்டு அதற்கு பின் அந்த வேலையை அவர் இயற்கையிடம் கொடுத்துவிட வேண்டும். இப்போது இயற்கை அதனுடைய வேலையை தொடங்கி அவரிட்ட விதைகளை விருட்சமடைய செய்து அவருக்கு பன்மடங்காக அவருடைய உழைப்பிற்கு ஊதியத்தை வழங்கும். இம்முறை எப்படி ஒரு விவசாயிக்கு பொருந்துகிறதோ அதை போன்றே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொருந்தும். நாளையிலிருந்து நான் கூறுவதை சற்று செயல்படுத்தி பாருங்கள். அப்போது அதீதமான வெற்றிகள் உங்களை வந்தடையும். உங்கள் அருகில் இருக்கும் யாருக்காவது உங்களால் முடிந்த ஏதாவது உதவி அல்லது சேவையை எதையும் அவர்களிடம் எதிர்பார்க்காத வண்ணம் அவர்களுக்கு செய்யுங்கள். அதே போன்று அந்த சேவையை அவர்களுக்கு செய்யும் போது நல்ல மனநிலையுடன் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு செய்யுங்கள். இவற்றை தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு அவர்களுக்கு செய்யுங்கள். அதற்கு பின்னர் என்ன மாற்றம் வளர்ச்சி உங்களை வந்தடைகின்றது என்பதை பாருங்கள். இப்படி நீங்கள் செய்வதை யாருக்கும் தெரிவிக்காமல் செய்ய வேண்டும். 7 நாட்களுக்கு பிறகு அபரிமிதமான மகிழ்ச்சியும் அன்பும் உங்களை வந்தடைவதைக் கண்டு வியப்படைவீர்கள். நமது சொர்ணகாலீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் பக்தர்கள் மற்றும் கிராமத்தார்கள் ஆதரவால் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று கடந்த 30/6/2022 வியாழன் அன்று அவிநாசியில் செய்து முடிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு அவற்றிற்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு அனைத்து சிலைகளும் தானியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கூடிய விரைவில் நமது கோயில் திருப்பணிகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டு வெகு சில மாதங்களில் கும்பாபிஷேக பணிகள் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடை அளித்த பக்தர்களுக்கும் இனி அளிக்க இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஈசனின் அருள் கிடைக்கப் பெற பிரார்த்தனை செய்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.